ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் இது இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் லாஸ்ட் வீடியோ என்னன்றதை நீங்கள் பார்க்கலனா மேலே ஐகார்டில் தரேன், மறக்காமல் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு என்னன்றதே தெளிவாக புரிய போகுது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, ஐ எம் உதய பிரகாஷ், வெல்கம் பேக் டு சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், இப்போ எடுக்கக்கூடிய வீடியோ, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ, அந்த வீடியோவோட செகண்ட் செக்மெண்ட், அதாவது அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் அப்படி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓஜா போர்ட்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓஜா போர்டை வச்சு யூஸ் பண்ணி ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வச்சு இன்றைக்கி ஒரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. ஸோ அந்த இன்சிடெண்ட் என்ன, அந்த இன்சிடெண்ட்டில் அப்படி என்ன தான் நிகழ்வுகள் இந்த ஓஜா போர்டு மூலியமாக நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். சரி, வாங்க டாபிக் உள்ளே போவோம். இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1990 நடக்குது. எந்த ஏரியாவில் நடக்குதுன்னா ஸ்பெயினில் நடக்குது. ஸ்பெயினில் வால்கனஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் நடந்திருக்கு. இந்த ஓஜா போர்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு தான் எஸ்டான்சியா லெசிரோ, அதாவது ஸ்பானிஷில் இந்த பேர் வரும். கரியா ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் த மிஸ்டேக், கீழே பேர் போடுறேன், பார்த்துக்கோங்க. எஸ்டான்சியா லெசிரோ இந்த பொண்ணு ஒரு டீனேஜரான பொண்ணு தான். ஆஸ் யூஷுவல் உங்களோட டே லைஃப், ஸ்கூலுக்கு போகிறது, வீட்டில் இருக்க அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸையும் பார்த்துக்கிறது தான் இந்த பொண்ணோட வாழ்க்கை. இந்த பொண்ணோட வாழ்க்கையிலையும் ஓஜா போர்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதை எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லே வச்சு பண்ணுறாங்க. இவங்க ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியான ஒரு ஸ்கூல், ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு நன் இருக்காங்க, அதாவது நன்னாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பிளைண்ட் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நன்னான டீச்சர் இவங்க எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க அவங்களையும் மீறி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத சொன்னேன். ஆக்சுவலாக இதை சொல்லும் போது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுங்க. படிக்கும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து என்னை ரொம்ப டீப்பாக உள்ளே கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதாவது லசிரோன்னு சொல்லக்கூடிய பொண்ணு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கிளாஸை முடிச்சுட்டு அந்த கிளாஸ், அதாவது அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்காங்க. இருக்கும்போது அவங்க வந்து ஓஜா போர்டை எடுக்கிறாங்க. அந்த ஓஜா போர்டை மூலிமா யாரை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது கடைசியாக ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன பாய் ஃப்ரெண்ட்டை இவங்க வந்து இந்த ஓஜா போர்டு மூலிமா கனெக்ட் பண்ண முடியுமான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணும்போது மூணு பேருமே சேர்ந்து தான் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த லசிரோன்ற ஒரு பொண்ணுக்கு அமானுஷமாக வேறு ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிளாட் டச் தான் இவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு கொண்டு போவோம். அந்த பிளாட் டச்சுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு கிளாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸில் கிளாஸ் உடஞ்சி இந்த லசிரோவோட பொண்ணு வந்து பொண்ணோட ரத்தம் வந்து ஓஜா போர்டு மேலே விழுந்திருக்கு. இந்த ஓஜா போர்டு பார்த்தீங்கன்னா சடனாக ரெண்டாக பிரேக் ஆகி பக்கத்தில் இருக்க கேண்டில்ஸ் மூலிமா எரியவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து பயந்து போன ரெண்டு பொண்ணுங்களும் விலகி அங்கேருந்து ஓட, ஆனால் லசிரோ மட்டும் அதே இடத்துல உட்காந்துருந்துருக்காங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போர்டான ஓஜா போர்டோட ஸ்மெல்லிங் வந்து ஒரு லைட் ஒயிட் ஷேடோ மாதிரி இருந்திருக்கு. அதை இந்த லசிரோ பொண்ணு இன்னியலும் பண்ணியிருக்காங்க, அதாவது மூச்சுக்குள்ள இழுத்துக்கணும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே வெறும் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸாக தான் நடந்திருக்கு. அப்படி என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸாக நடந்ததுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு கண்பட அவங்க ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியும், ட்ரெஸ்ஸு அதாவது தலை இல்லாமல் ஏதோ ஒரு உருவங்கள் இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணதாக அவங்க வீட்டில் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் அதெல்லாம் நம்பாமல் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா தூக்கம் இல்லாததுனால இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்க்கு இந்த பொண்ணுக்கு என்ன இருக்குன்றதே யூகிக்க முடியலன்றது தான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இதே மாதிரி சம் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதாவது நிறையா பேர் ஸ்பிரிட்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியோ, அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரியோ அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டர் மேரியடான்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த பொண்ணை ரொம்ப ஹார்ஷாக அடித்து, அதாவது இந்த இன்சிடெண்ட் எப்போ நடக்குதுன்னா July 13th, 1991 நடக்குது. இந்த நடக்கும்போது அந்த பொண்ணு மேரியடான்ற ஒரு பொண்ணை தாக்கி அந்த பொண்ணுக்கு வாயில் நுர வந்து கீழே விழுந்திருக்க அளவுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாளே
லாசிரோக்கு நடந்தது தான் ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்னு சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு தன்னோட உயிரை விட்டுக்குச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து கீழே விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போய், கோமா ஸ்டேஜ்லேருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ்க்கெலாம் எதுவுமே தெரியல. இந்த இந்த பொண்ணோட உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத டாக்டர்ஸ்னால யூகிக்கவே முடியல. அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஸோ இதோட அந்த அமானுஷ்யங்கள்லாம் அவங்க வீட்டில் நடக்கிறது முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் இந்த அமானுஷம் ரொம்பவே அதிகமாச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடந்த அமானுஷங்கள் அப்படியே இரட்டிப்பாக ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு அவங்களோட பொண்ணு, அதாவது இறந்து போன லசீரோவோட பொண்ணு அழுகை குரல்கள் கேட்கறதாகவும், அவங்க பொண்ணு அவங்க ரூமில் இருந்து அம்மாவை தேடி திடுதிடுன்னு ரோட்டு அந்த வெரண்டாவில் ஓடி வர்றதாகவும், ரொம்ப சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதாகவும், சடனாக கிளாஸஸ்லாம் உடையிற மாதிரியும், பாத்ரூம் டோர்ஸ்லாம் வந்து சடனாக மூடுற மாதிரி ஏகப்பட்ட அமானுஷ்ய விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. இதை கண்டு பயந்து போனால் அவங்க அம்மா சடனாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 27, 1993, அதாவது அந்த பொண்ணு இறந்து போய் 2 வருஷம் கழிச்சு இப்படி தொடர்ச்சியாக அமானுஷங்கள் நடந்து போய் அவங்க பயந்து போய் போலீஸுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. போலீஸும் அங்கே இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க வாயாலே அங்கே என்ன நடக்குதுன்றத ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சேஃப்டிக்கு உண்மையிலே இதுதான் நடக்குதான்றதை ஆராயறதுக்காண்டி அவங்களோட சேஃப்டிக்காண்டி 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கூட ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தபோது அந்த அமானுஷம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் இன்னும் அதிகமாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க இருக்கும் போதும் அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்குந்துச்சு அப்படின்றத தான் சொல்லணும். இந்த அம்மா என்னென்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் உணர ஆரம்பித்தாங்க. பாத்ரூம் டோர் வந்து சடனாக க்ளோஸ் ஆகிறதும், ஆனால் அதாவது யாரோ ஒரு ஆள் வந்து இந்த வீட்டில் வந்து க்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இன்சிடெண்ட் இல்லாத மாதிரியே இருந்துருக்கு. இதெல்லாம் கண்டு ரொம்பவே வியந்து போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனே அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். இதை கண்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கிட்ட, நீங்கள் உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்லி ரொம்பவே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பயந்து, இவங்களும் ரொம்பவே பயந்துருக்காங்க. இதுக்கிடையில் இன்னொரு மேஜரான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. என்ன இன்சிடெண்ட் கேட்டிங்கன்னா, நவம்பர் 1, 1993, அதுக்கப்புறம் தான் அவங்க போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த பொண்ணு இறந்து போய் 2 வருஷம் கழித்து இந்த பொண்ணோட டெத் செரிமோனி முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அவங்க இருக்க ஹாலில் வந்து பெருசாக ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஆக்சிடெண்டில் நடந்தபோது வெறும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும்தான், ஒரு பகுதி மட்டும்தான் எரிஞ்சு போயிருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்க எந்த ஃபோட்டோ ஃப்ரேமோ, பக்கத்தில் இருக்க எந்த வாளோ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரியவே இல்லைன்றது தான் அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் அமானுஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்பவே பயந்தாங்கன்றது சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இங்கே போலீஸ்லாம் வந்து அவங்களும் இந்த அமானுஷங்கள்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் இவங்கள சொல்லி வீடை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. வீடை காலி பண்ணி அவங்க செல் பண்ணி இன்னொரு இடத்துக்கும் போக சொல்லிட்டாங்க. ஆனால் செல் பண்ணவங்க, அதாவது அந்த வீடை வாங்கினவங்களுக்கும் இந்த அமானுஷம் நடந்துச்சுன்னா அவங்களும் இந்த மாதிரி அமானுஷம் நடக்கிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ஸ்பானிஷ், அதாவது ஸ்பெயின் மூலமா முழுவதுமே ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட கேஸாக தான் இந்த கேஸ் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் போலீஸோட ரிப்போர்ட்லேயே இது வந்து மர்மம் நிறைந்த ஒரு கேஸாக தான், அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இந்த வேலக்கென்ஸ் கேஸ் இருக்குது. வேலக்கென்ஸ்ன்றது அவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஏரியா பேர். அதனால இந்த கேஸுக்கு வந்து வேலக்கென்ஸ் கேஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ் தான் அப்படின்றத அந்த ஸ்பெயின் போலீஸாக தான் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் வெரானிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரீசன்ட் டைம்ஸில் ஓடி இருக்குது. அப்படியே இந்த கதையை தான் எடுத்திருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கதையில் ரொம்பவே கிரிப்பிங்காக இந்த ஸ்டோரியை கொடுத்துருந்தாலும், ஆனால் நிஜத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் அந்த படம் எக்ஸ்ட்ராவே பூஸ்டப் கொடுத்துருக்காங்கன்றத தான் சொல்லணும். கீழே டைம் இருந்தால் நீங்களும் அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தனியாக உட்காந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும். ஸோ சிங்கிளாக தனியாக உட்காந்து அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷ்யமான நிறைந்த விஷயங்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், நான் உங்கள் உதய பிரகாஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சி யூ கைஸ்.